விஸ்வாசம் படத்துடைய மேக்கிங் வீடியோவை சத்யதேவி பிலிம்ஸ் நிறுவனம் தங்களுடைய யூடியூப் சேனல்ல வெளியிட்டு இருக்காங்க. வெளியான இந்த மேக்கிங் வீடியோ 1 மில்லியன் வியூஸ் கடந்து இணையதளங்களை ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. பொங்கல் ஸ்பெஷலாக வெளியான இந்த படம் அண்மையில தான் 25வது நாள் கடந்தது. இதை தொடர்ந்து 50வது நாளுக்கும் வெற்றி நடையும் போட்டுட்டு வருதான். மனைவி மகள் பாசம் மற்றும் ஒரு குடும்ப காலத்தை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த படம் ஏபிசி என அனைத்து சென்டர்களிலுமே ரொம்ப வரவேற்பு பெற்றிருந்தது. 8:38 நிமிடங்கள் ஓடும் இந்த மேக்கிங் வீடியோல சண்டை காட்சிகள், பாடல் காட்சிகள் படமாக்கப்பட்ட விதம் அப்படின்னு குறிப்பாக சொல்லணும்னா அச்சு தூக்கு பாடலுக்கு அஜித் சார் ஸ்டெப் பிராக்டிஸ் பண்ணும் பல காட்சிகள் இருக்கு. இதனால இந்த வீடியோவை பலரும் பார்த்து ரசிச்சுட்டு வராங்களாம். இந்த படத்தை தொடர்ந்து அஜித் சாருடைய 59 பட வேலைகளும் ரொம்பவே பிஸியாக தான் போயிட்டு இருக்கு. மேலும் அப்பப்போது அஜித் சார் வெளியே செல்லும் புகைப்படங்களும் இணையதளங்கள்ல வைரலாகிட்டு தான் வருது. இவர் துப்பாக்கி பயிற்சி செய்யும் இடத்திலிருந்து ஒரு சில புகைப்படங்களும் வீடியோக்களும் ரொம்பவே வைரலாச்சு. இந்த நிலையில அஜித் சாருடைய வேதாளம் படத்துல இடம்பெற்ற ஆளுமாடு உளும பாடல் பட்டி தொட்டி எங்கும் பட்டை கிளப்பிச்சு. மேலும் இந்த பாடல் தான் அப்போது பல ரசிகர்களுடைய ஆல் டைம் ஃபேவரட்டாகவும் இருந்தது. இப்போ என்னன்னா பாலிவுட்ல பிரபல சீரியலான காஸ்தி ஜிந்தகி 2 இந்த சீரியலுடைய ஹீரோ ஒரு சில நடிகைகள் இந்த பாடலை மேக்கப் ரூம்ல போட்டு சும்மா செம்மையா டான்ஸ் ஆடி இருக்காங்க. இந்த வீடியோ தற்போது இணையதளங்களை ரொம்பவே வைரலாகிட்டு வருது. நாங்க பார்த்து ரசிச்ச இந்த வீடியோவை நீங்களும் பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. மேலும் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு பொது மேடையில் அஜித் சாருடைய பாடலுக்கு பாலிவுட்டின் பல முக்கிய பிரபலங்களும் டான்ஸ் ஆடினாங்க. அந்த வீடியோவும் ரொம்பவே வைரலாச்சு. இப்போது அஜித் சார் நடிக்க போகும் படம் கூட பாலிவுட்ல ஹிட் படமான பிங்க் பட ரீமேக்ல தான் நடிக்க போறாரு. அங்க அமிதாப் பச்சன் நடித்த கேரக்டர்ல அஜித் சார் தமிழில் நடிக்க போறாரு. இந்த படத்தை பற்றி தொடர்ந்து அப்டேட் வெளிவந்த நிலையில இந்த படத்துடைய டைட்டில் அதிகாரம் அப்படின்னு ஒரு வதந்தியும் பரவ ஆரம்பிச்சது. அதன் பிறகு இந்த படத்துடைய டைட்டில படக்குழு டிசைட் பண்ணிட்டாங்களாம். மேலும் இந்த கதை கேற்றவாறு ஒரு அழகான தமிழ் பெயரை தேர்ந்தெடுத்திருக்காங்களாம். இந்த டைட்டில் பஸ்லு புகைப்படத்துடன் வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பஸ்லுக்கான போட்டோ ஷூட்டையும் நடத்தி முடிச்சிட்டாங்களாம். இந்த படம் தல பர்த்டே அன்னைக்கு அதாவது மே 1 ரிலீஸ் ஆக போது. கண்டிப்பா இந்த படம் ஹிட் ஆனா ஏற்கனவே பாலிவுட்ல அஜித் சாருக்கு ஏகப்பட்ட வரவேற்பு இருக்கு. இந்த படம் வேற ஹிட் ஆனா இன்னும் ரெஸ்பான்ஸ் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாலிவுட்ல அஜித் சாருக்கு இருக்கிற வரவேற்பு பற்றிய உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர், மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.